நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோலார்பேட்டையை அடுத்த மண்டலவாடி ஊராட்சி அரசு வட்டம் பகுதியை சேர்ந்தவர் தான் திருமூர்த்தி. இவர் குவைத் நாட்டில் வேலை பார்த்து வருகிறார். திருமூர்த்திக்கும் அதே பகுதியை சேர்ந்த மோனிகா வயது 23 என்ற பெண்ணுக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. அவர்களுக்கு தற்போது 2 மகன்கள் உள்ளனர். திருமூர்த்தி ஆண்டுக்கு 2 முறை வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்து 1 மாதம் தங்கி மீண்டும் வெளிநாடு சென்று விடுவார். மோனிகா அடிக்கடி தொலைபேசியில் வீடியோ கால் மூலம் திருமூர்த்தியோடு பேசியும் கொள்வார். நேற்று காலை வீட்டின் அறையில் இளம்பெண்ணான மோனிகா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்ததும் ஜோலார்பேட்டை போலீசார் விரைந்து சென்று மோனிகாவின் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து மோனிகா தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமான விசாரணையும் தற்போது நடத்தி வருகிறார்கள்.